அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நமது கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதோடு நமது பிளாக் வெப்சைட்டான www.ktvschool.com அதில் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், என்ன பேச போகிறோம், ஓகேங்களா? இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி வெளியிட்ட எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் டூ முடித்த பிறகு என்ன பண்ணுறோம், என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் படிக்க முடிச்சிடும், ப்ளஸ் முடிச்சு ஒரு காலேஜ் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஒரு வேலைவாய்ப்பை தேடி போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். இருக்குது வேலைவாய்ப்புனா ஒரு கம்பெனி எப்படி ஆட்கள் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி வடிவத்தில் எடுக்கிறாங்க, அந்த ஒரு நம்ம அப்ளிகன்ஸ் நம்ம தான் கேண்டிடேட்ஸ், நமக்கு எப்படி தகவலாம் வருது, நமக்கு நாம் போய் எப்படி தகவல் தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதோட இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வச்சுருக்கேன், அதை என்னன்றதை முழுசாக பாருங்கள், கடைசியில் சொல் பேசுவோம். இருக்குது இப்போ முதல் சிஸ்டம், பொதுவாக ஒரு கம்பெனியில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரெண்டு மெத்தடு, ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஒன்று, மாடர்ன் மெத்தடுமோ. ட்ரெடிஷ்னல்னால் வெரி ஓல்டு சிஸ்டம். அப்போ என்னாவது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்களேன், நியூஸ் பேப்பர், ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, கம்பெனியில் இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை, இந்த மாதிரி டேட்டில் வரலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும், ஜாப் டீட்டெயில்ஸ், அதை பார்த்து அப்ளை பண்ணுவோம். அடுத்ததாக இன்டர்னல் ஹையரிங், ஹையரிங் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஹையரிங் அதாவது அவங்க எம்ப்ளாயிக்குள்ளாரியே ப்ரொமோஷன் கொடுக்குறது, அதுக்கு வேலைக்கு அந்த இடத்த காலி எடுத்தால் ஃபில் பண்ணிக்கிறது, அது ஒரு டைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ரெஃபரல், இப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அந்த வேலை செய்கிறவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக ஆள் சேர்ப்பு நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, அது ஒன்று முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா லோக்கல் எம்ப்ளாய் ஆஃபீஸில் போய் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, இல்லை ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கூட இருக்குது, அவங்ககிட்ட சொல்லி கம்பெனிக்காரன் கேட்பாங்க, எங்களுக்கு ஆள் அனுப்புங்க, இந்த மாதிரி இவ்வளோ பேர் வேணும், இந்த ஸ்கில் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அடுத்து டெம்பரரி ஏஜென்சிஸ், அது ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி, ப்ரைவேட் ஜாப் கன்சல்டண்ட்டு, ஓகேங்களா? அந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, கம்பெனி அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஏஜென்சி நம்மளை கால் பண்ணுவாங்க, நம்ம அப்ளை பண்ணணும், அவங்க மூலமாக அப்ளை பண்ணணும், இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இது பழைய மெத்தடு என்னென்ன, நியூஸ் பேப்பர்ஸு, இன்டர்னல் ஹையரிங், எம்ப்ளாயி ரெஃபரல், லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, அடுத்து டெம்பரரி ஏஜென்சிஸு, இது பார்த்தோம் கரெக்டாக. இப்போ மாடர்ன் சிஸ்டம் வருவோம். இது பண்ணும்பொழுது கொஞ்சம் காஸ்ட்டு டைம்லாம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டுருக்கு, செலவு பழைய சிஸ்டம், அதனால் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை மாடர்ன் டெக்னாலஜி அப்ளை பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிறாங்க கம்பெனிக்காரங்க. என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் ப்ராடக்ட் கேட்டகரியில் ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர். ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன, உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரு ஃபோன் மூலியம் உங்களுக்கு மெசேஜ் வரும் கம்பெனிலேருந்து, சேர்ந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்களை எப்படியாவது ஒரு இடத்துல காண்டாக்ட் வாங்கிடுவாங்க கம்பெனியில், கம்பெனிக்கு வேணும்னா மெசேஜ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா, சோசியல் மீடியா என்னது, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டர், வாட்ஸ்அப், இதெல்லாம் சோசியல் மீடியா ஆப்பு. ஸோ இந்த ஆப்பு மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் எல்லாமே யூஸ் ஐடி வச்சுருக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வழியாகவும் உங்களுக்கு கம்பெனியிலேருந்து தகவல் வரும், இருக்குது கம்பெனி பற்றின தகவல் இருக்கும், கம்பெனியில் ரெக்யூர்மெண்ட் என்னன்றது இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்களும் பண்ணலாம், அவங்களும் உங்களுக்கு பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த சோசியல் மீடியா மூலமாகவும் வாய்ப்புகள் வரும், இருக்குது. அடுத்து ஈவெண்ட் ரெக்ரூட்மெண்ட், ஒரு ஈவெண்ட்னா ஒரு நிகழ்ச்சி, நிகழ்ச்சி வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நிகழ்ச்சி, ஒரு ஒர்க் ஷாப்பு, செமினார்ஸு, கான்ஃபரன்ஸஸு, அண்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு நாலு டைப்பு. இதோட உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு தெரியும், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது கண்டிப்பாக கேம்பஸ் பிள்ளை வருவாங்க. அடுத்து ஒரு கான்ஃபரன்ஸு செமினாரில் கம்பெனி பிரசிடெண்ட் ஆர் சம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி என் கம்பெனிக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது மூலமாகவும் உங்கள் ப்ராசஸ் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் போர்ட்டல் வெப்சைட்டு, நவுக்ரி, இண்டீட், ஷைன், மான்ஸ்டர், டைம் ஜாப்ஸ், இதை மாதிரிலாம் ஒரு ஜாப் போர்ட்டல் வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு இமெயில் ஐடி இருந்தால் இப்போ இமெயில் ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், ஏஜ், எல்லா விஷயமும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்புட்டு உங்களுக்கு கம்பெனியும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மெசேஜை பார்த்துட்டு இந்த naukri.com நவுக்ரி வெப்சைட்லேருந்து நமக்கு மெசேஜ் வரும், இண்டிவிஜுவல் இமெயிலுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம். இப்போ பார்த்தோம் என்ன இருக்குது, ட்ரெடிஷ்னல் மெத்தேடு அண்டு ஒரு மாடர்ன் மெத்தேடு. ட்ரெடிஷ்னலில் பார்த்துட்டோம், மாடர்ன் மெத்தேடில் இந்த ஸ்மார்ட் ஃபோனு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரியெல்லாம்
அப்புறம் கான்ஃபரன்ஸு செமினார் இருக்குது. இதை தவிர கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப்பு வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் வெப்சைட் இருக்குது, அதில் போனோம்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பார்க்கலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், அதுலேயும் ரயில் ஆர்ஆர்பி அவங்களுக்கும் வெப்சைட் இருக்குது, அதனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் டீட்டெயில் பார்க்கலாம், கால் ஃபார் பண்ணுவாங்க, அது மாதிரி மூலமும் ஜாப் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, நிறையா இப்போ பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட், பேங்கிங் ப்ராசஸ் பண்ணும் பேங்க் ஸ்டாஃப் அவங்களுக்கும் அந்த பிஎஸ்ஆர்பி பேங்கிங் சர்வீஸ் பேங்கிங் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஐ திங்க் அந்த வெப்சைட்டு, அவங்க இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த கமர்ஷியல் காமர்ஸ் குரூப் ரிலேட்டடாக அக்கௌண்டன்சி ஃபினான்ஸ் இந்த மாதிரி குரூப் மக்கள்லாம் அந்த மாதிரி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தட், இப்போ இருக்கிற மெத்தட் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கிறது, ஐ மீன் ஆட்கள் எடுக்கிற முறை. ஓகேங்களா? இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நம்ம வெப்சைட்டில் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ நம்மளது எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவது, ஓகேங்களா, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்குது, நம்ம எப்படி பிகேவ் பண்ணணும், ஒரு முக்கியமான ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வது இதுதான், தொடர்ந்து பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் www.ktvschool.com வெப்சைட்டு, அதில் போயிட்டு பாருங்கள், அதை தியரிட்டிக்கலாக அங்கே பார்க்கலாம், இது வீடியோ கம் ஆடியோ. அதோட இப்போ என்னோடய வெப்சைட்டை திருப்பி சொல்கிறேன், www.ktvschool.com அவசியம் வெப்சைட் பாருங்கள். நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் உங்களையும் என்னையும் இணைக்கிறது. அதில் என்ன குவரிஸ் வந்தாலும், டவுட்டு குவரிஸ் மேற்கொண்டு என்ன வேணும் போடுங்க, மென்ஷன் பண்ணலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ, பை பை.